பார்த்தேன். தமிழக அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆர்டர் வருது, என்னென்னா எந்த மீட் கடையும் 10 நாளைக்கு வந்து திறக்கக்கூடாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது இன்னும் கொஞ்ச நாளில் அமித்ஷா வந்து பிரதமர் ஆயிடறாரு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஜெயின். அப்போது அந்த 10 நாள் வந்து விவசாய மக்கள்லாம் எந்த விதமான காய்கறி விற்கக்கூடாது. அது வெங்காயம் என் குடும்பத்தில், என் தூர தூரம் குடும்பத்தில் யாருமே இந்த போராட்டத்தில் இறங்கினதும் இல்லை. ஆர்எஸ்எஸ் ஆளுங்க மாதிரி தான், ஒருத்தனும் சங்கியை பார்க்க முடியாது. நீங்கள் போராட்டத்தில் கலந்து பிரிட்டிஷ்காரன் அடித்து துரத்துறது, விரட்டுறதுல தூக்கில் போய் செத்துது இதெல்லாம் பார்க்க முடியாது. காஷ்மீரி மக்கள் சாவறாங்க, அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிடுச்சு. ஒரு ஜெயின் சமூகத்தில் இருக்கிறாலும் இந்த 10 நாள் பிஸ்னஸை மூடிட்டு போகிறது இல்லையே, கூட்டிகிட்டு போயிடுங்களே பார்க்கலாம். வணக்கம். ஒரு ஆர்டர் பார்த்தேன், அதில் என்னென்னா இங்கே ஜெயின் பிரயூஷனுக்குவாங்க ஒரு 10 நாள் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, அப்படி பல நிபந்தனைகள் இருக்குது. அந்த ஜெயின் பண்டிகை வந்து முடிவடைகிற அன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்டிங் வைப்பாங்க, உண்ணாவிரதத்தில் இருப்பாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அடுத்த நாள் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஆர்டர் பார்த்தேன், தமிழக அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆர்டர் வருது, என்னென்னா எந்த மீட் கடையும் 10 நாளைக்கு வந்து திறக்கக்கூடாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது எப்படி வந்து ஜெயின் மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ, அவங்க வெஜிடேரியனாக இருக்கணும்ன்ட்டு, அடுத்தவங்க முடிவு எடுத்துக்காங்க அவங்க நான்வெஜ்ஜாக இருக்கணும்ன்ட்டு. அதில் நீங்கள் உங்களோட மதத்தை அடுத்தவங்க மேலே வந்து சுமத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இதோட பெரிய வன்முறை என்ன இருக்க போகுது? ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன். ஜெயின் மதத்தில் இருக்கிறவங்க வந்து மகாவீர் வந்து அஹிம்சான்னு சொல்லியிருக்காரு. அஹிம்சானா எந்த விதமான வன்முறையில் ஈடுபடக்கூடாது வாழ்க்கையில்ன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இயற்கையை தொடாதீங்க, ஏன்னா இயற்கையை தொட்டிங்கன்னா வன்முறை ஆகும்னாரு. அது தொடாதீங்கன்னு அர்த்தம் என்ன இருக்குன்னா இயற்கையை புண்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்க முடியாது, சுவாசிக்காமல் இருக்க முடியாது, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஜெயின் ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்தை வெட்டி சிமெண்ட் போட்டுருவாங்க. அங்கே பில்லு முளைச்சா தான் நான் தொடரத்துக்கேன். அவ்வளோ முட்டாள், அவ்வளோ முட்டாள்தனம், ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் இந்த வன்முறைக்கும் வயிற்றோடு நிறுத்திடுவாங்க. இப்போ பூண்டு சாப்பிட மாட்டோம், ஜம்மி கந்துக்குவாங்க. தட் இஸ் பூமியிலிருந்து விளையிறது வந்து இந்த பூண்டு, வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, என்ன வந்து பூமியிலிருந்து விளையுதோ அதில் நிறையா கிருமிகள் இருக்கும், நிறையா பூச்சி இருக்கும், அதெல்லாம் செத்து போயிடும்ன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்போது இன்னும் கொஞ்ச நாளில் அமித்ஷா வந்து பிரதமர் ஆயிடறாரு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஜெயின். அப்போது அந்த 10 நாள் வந்து விவசாய மக்கள்லாம் எந்த விதமான காய்கறி விற்கக்கூடாது, அது வெங்காயம் பூண்டெல்லாம் விற்கக்கூடாது மார்க்கெட்டில். இப்போ அந்த ஆர்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. மீட் கடையை வந்து திறக்கக்கூடாது. வா, எத்தனை விவசாயிங்க அதை நம்பி இருக்காங்க. ஒருத்தரோட உணவை நீ கை வைக்கிறதுக்கு நீ யார், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்காங்க? ஓ மதத்தை நீ உன் வீட்டில் வச்சுக்கோ, அதிகமாக இருந்தால் வெளியே வந்து கொண்டாடுறதா கொண்டாடிக்கோங்க, நீங்கள் சேர்ந்து கொண்டாடுங்க. அதுக்காக அடுத்தவனை கட்டாயப்படுத்துறது இதோட பெரிய முட்டாள்தான் என்ன இருக்க போகுது? இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது, காஷ்மீரில் இருக்கிற வன்முறையை பற்றி பேசுங்க. என் ஜெயின் சகோதரர்கள்ட்ட கேட்குறேன், காஷ்மீர் அவ்வளோ வன்முறை நடந்துகிட்ருக்கு, மக்கள் அங்கே வெட்டப்படுறாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் சாவறாங்க, காஷ்மீரி மக்கள் சாவறாங்க, அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிடுச்சு. ஒரு ஜெயின் சமூகத்தில் இருக்கிறாலும் இந்த 10 நாள் பிஸ்னஸை மூடிட்டு போகிறது இல்லையே, கூட்டிகிட்டு போயிடுங்களே பார்க்கலாம். இவங்களோட என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னா மனுஷனை சாவடிக்குமே கந்து வாங்குவாங்க, வட்டி வாங்குவாங்க, துணி சாயப்பட்டறெல்லாம் துணி வித்துட்ருப்பாங்க சேலத்தில் நிறைய சேட்டாளங்க, எங்கள் அப்பா கூட பண்ணுறாரு. அதில் அந்த சாயப்பட்டற கழிவுனால தண்ணி கெட்டு போகிறதில்ல, அது யாரும் நிறுத்துறதில்ல, அதெல்லாம் தொழில் நடந்துகிட்ருக்கோம். மார்பல் வித்துட்டு இருப்பாங்க, இருக்கிற மலையெல்லாம் குடஞ்சி கல் விற்பாங்க, மார்பல் விற்பாங்க, கிரனைட் விற்பாங்க, அதுவும் யாரும் நிறுத்துறதில்ல, இதெல்லாம் நிறுத்தணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமானது, சாகோ இருக்குல்ல, சாபுதானா வாங்குவாங்கல்ல, சாகோ சர்வ் இருக்குல்ல, சாபுதானா தயாரிப்பாங்க. இது கிழங்குலேருந்து, கிழங்கு பூமியிலேருந்து வருது, அதை நல்லா கசக்கி அரைச்சி போடுறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க அதில் கெமிக்கல் கூட சேர்த்து சாப்பிடுவாங்களாம், அதில் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி விற்பாங்களாம். சாப்பிட்றது விட்டுருங்க, அவனுக்கு தெரியாது கெமிக்கல் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற சேட்டாளுங்க கெமிக்கல் இருக்கிற அந்த கிழங்கு மாவு அதோட சாபுதானாங்க வாங்க, அது எல்லாத்தையும் நல்லா தாரமாக விற்பாங்களாம். என்ன கொடுமை இது! ஓ மதத்தை உன்கிட்ட வச்சுக்கோ, இண்டிபெண்டன்ஸ்னால் இது தான். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு கேரண்டீட் ஃப்ரீடம் இருக்குது, அதில் யாரும் தலையிடக்கூடாது. பிரிட்டிஷ்காரன் நம்மளோட ஃப்ரீடமில் தலையெடுத்தனால தான் நம்ம சண்டை போட்டோம், அது வேறு விஷயம். இந்த ஜெயின் சமூகத்திலேருந்து பெருசாக நான் யாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நாங்கள் பனியா மக்கள் நாங்கள் இன்னைக்கு போய் சண்டை போட்டிருக்கோம், நான் கேள்விப்பட்டதில்லை. யாரும் தான் சொல்லிக் கொடுங்க, என் குடும்பத்தில், என் தூர தூரம் குடும்பத்தில் யாருமே இந்த போராட்டத்தில் இறங்கினதும் இல்லை.
ஆர்எஸ்எஸ் ஆளுங்க மாதிரி தான், ஒருத்தனும் சங்கி பார்க்க முடியாது. நீங்கள் போராட்டத்தில் கலந்து பிரிட்டிஷ்காரன் அடித்து துரத்துறது, விரட்டுறதுல தூக்கில் போய் செத்துது இதெல்லாம் பார்க்க முடியாது. எங்காலங்க பற்றி தான் நான் பேசுகிறேன். கொட்டுமை, உங்கள் மதத்தை உங்ககிட்ட வச்சுக்கோ, அர்த்தம் மேலே திணிக்காத. என் வீட்டில் நாய் இருக்குது, நாலு நாய் இருக்குது, முட்டை போடாமல் இருக்க முடியுமா?